Yes, Yes, sir. please go ahead. வணக்கம் நேயர்களே, நியூஸ் எயிட்டின் நடத்தக்கூடிய மோதும் வேட்பாளர்கள் பிரத்யேக நிகழ்ச்சி ஜனநாயக திருவிழாவாக மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி என்பது நிலவுகிறது. தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி என்பதை போல அந்த பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய களம்தான் வடசென்னை. அந்த வடசென்னையில் தற்போது திமுக, அதிமுக, பாஜக என்று நேரடியாக மோதிக்கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டோம், ஆனால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே முன்கூட்டிய திட்டமிட்ட நிகழ்வின் காரணமாக இந்த நிலையில் வடசென்னையுடைய தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? இந்த களத்தில் மோதிக்கொள்ளக்கூடிய வேட்பாளர்களுடைய வாக்குறுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் என்ன என்பது தொடர்பாக பேசுவதற்காக மூன்று கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல சிட்டிங் எம்பி கிட்ட இருந்தே இந்த நேர்காணல தொடங்கலாம்னு இருக்கேன். திரு கலாநிதி வீராசாமி சார், நீங்க இந்த தொகுதியில ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருக்கீங்க, இப்ப உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கு? என்னென்ன வாய்ப்புகளுக்காக மீண்டும் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு நம்புறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த தலைப்பு வந்து மூடும் வேட்பாளர்கள் அப்படின்றத விட களம் காணும் வேட்பாளர்கள் மாறினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஏதோ எது எங்களுக்குள்ளார மோதல் ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கட்சியும் அவர்களின் வேட்பாளர்களை அறிவித்து ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர்கள் இந்த தொகுதிக்காகவும் நாட்டிற்காகவும் என்ன செய்ய போகிறார்கள் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு தேசிய தேர்தல். அதாவது இது வந்து மாநில தேர்தல் இல்லை, தேசிய தேர்தல். அந்த விதத்தில் ஒரு சிட்டிங் எம்பி அப்படின்ற விதத்துல நான் வந்து இந்த 5 வருடங்களில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்கோம், அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு என்று ஒரு இது இருக்கு. அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்றது. அதை தவிர பிரத்யேகமாக இந்த தொகுதியில வந்து நாங்கள் செய்திருப்பது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து பல தொழிற்சாலைகள் இருப்பதனால் அந்த கம்பெனிஸ்ல இருந்து அந்த பெறக்கூடிய சமூக பாதுகாப்பு நிதி அப்படின்றத வந்து அது அதாவது இப்ப நான் பண்ணேன்னா அது வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து அந்த நிதியை பெற்று பல திட்டங்களை அங்கே நிறைவேற்றியிருக்கிறேன். அதை வந்து நாங்கள் பொதுமக்களிடம் அதை எடுத்து சொல்வோம். குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக, இங்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக என்னென்ன திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் இந்த 5 ஆண்டுகளில், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக அப்படின்றது மட்டும். அது மட்டும் இல்லாமல் இங்க தமிழக அரசாங்கம் இன்று 2021 ஆட்சி அமைத்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக வடசென்னைக்கும் என்னென்ன திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அண்மையில கூட வந்து பாத்தீங்கன்னா 4181 கோடியில் பல திட்டங்களை மாண்புமிகு அறிவித்திருக்கிறார்கள். இது போல அதே போல வந்து தமிழ்நாட்டில் பலர் பயன்பெறும் விதத்தில், குறிப்பாக மகளிர் பயன்பெறும் விதத்தில் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதே போல வந்து இப்ப எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றத வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து எங்களுடைய மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அதை வந்து அறிவாலயத்தில் வச்சு வெளியிட்டார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். எல்லாருமே வந்து அதை கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து சாத்தியமா, இதை செய்ய முடியுமா என்று. ஆனால் சென்ற முறை நாங்கள் மாநிலங்களவையில் மாநில தேர்தலில் சந்தித்த பொழுது, சட்டமன்ற உறுப்பினர் அந்த தேர்தலின் பொழுது அவர் வந்து 4000 ரூபாய் கொரோனாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார், அதை செய்து காட்டினார். அதற்கு பிறகு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் அப்படின்றது சொன்னார். இதே போல மகளிருக்கான திட்டங்கள் எல்லோருமே வந்து இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூறிய பொழுது அதை இந்த 3 ஆண்டுகளில் அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். மேலும் இது போன்ற பல திட்டங்களை ஒன்றிய அரசாங்கத்தில் நாங்கள் அங்கம் வகித்து ஒரு இந்தியா கூட்டணி என்ற ஒரு ஆட்சி அமையும் பொழுது தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக பல திட்டங்களை ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பெற்று நாங்கள் அதை மக்களுக்காக அதை பணி செய்வதற்காக எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். அதை எடுத்து சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம். உங்களுடைய சாதனைகள் சொல்லி வாக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு மனோகர் சார், திமுக உங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை யதார்த்தம் என்னவாக இருக்கு? என்னென்ன பணிகள் நடந்திருக்கு? ஒரு பிரதான எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கீங்க, உங்களுடைய பார்வை களம் எப்படி இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 1957 வடசென்னை பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 11 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50 ஆண்டு காலம்
அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பாராளுமன்ற தொகுதி இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த 50 ஆண்டு காலத்தில் இன்றும் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி என்று பேசுகின்ற பொழுது ஒரு பின்தங்கிய தொகுதியாக தான் பார்க்கப்படுகின்றது. இப்போ கூட நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஒரு எக்ஸிஸ்டிங் எம்பி, நான் இது இதெல்லாம் செய்துன்னு அவரால் பட்டியலிடவே முடியலையே. நான் சொல்லுவேன், எங்கள் சாதனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவரால் பேச முடியுது ஒழிய, எங்களுடைய அரசாங்கம் என்னுடைய முயற்சியால் இந்த திட்டங்கள் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டது என்று அவரால் பட்டியலிட முடியவில்லையே. 5 ஆண்டு காலம் மக்கள் வாய்ப்பு கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டதாக தான் நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்று கூட பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பல இருக்கின்றன வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா கொடுங்கையூருடைய குப்பை கிடங்கு, அதை வந்து இப்போ பயோ மைனிங்கிறாங்க. ஆனால் நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வேன், நீங்கள் அந்த பகுதியில் போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் பாருங்கள், மனித நடமாட்டத்தை விட கொசுனுடைய நடமாட்டம் அவ்வளோவும் இருக்குது. எப்படி மக்கள் அங்கே வாழ்கின்றார்கள் என்றே நமக்கு வந்து ஒரு வியப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணாமா? இதெல்லாம் ஒரு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இவையை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடத்திலே நிலவுகின்றது. அந்த அதிருப்தி என்பது நிச்சயம் மத்தியிலே ஆளுகின்ற பாஜகவுக்கும் மாநிலத்திலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நிச்சயம் அது வாக்குகளாக சேராது என்பது என்னுடைய கருத்து. சரி, இது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பால் கனகராஜ் சார், தற்போது வடசென்னை வேட்பாளராக பாஜக சார்பாக பாஜக கூட்டணி சார்பாக முன்னிறுத்தப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய பார்வை, வடசென்னை பற்றி உங்களுடைய புரிதல், களம் எப்படி இருக்கு? வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக 2 வேட்பாளர்களுக்கும் எனது பிரத்யேகமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், வடசென்னையை பொறுத்தவரை களம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இன்னும் களம் காலியாகத்தானே இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் சென்று அந்த களத்திலே விளையாடலாம். அண்ணன் ராயபுரம் மனோகர் அவர்கள் சொன்னது போல, 11 முறை திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கும், 1 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்திற்கு அவர்களது உறுப்பினர்கள் அனுப்பியும் இந்த பகுதி முன்னேறுவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த பகுதி தானாக வளர்ந்திருக்கிறது. அதனால் அந்த களம் என்று சொல்வது இந்த 2 கட்சிகளை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் அங்கு நல்ல செயல் திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து குற்றம் குறைகளை களைவோம், அங்கிருக்கிற இன்னல்களை அகற்றுவோம் என்று சொல்லும் பட்சத்தில் அவர்கள் ஆதரிக்கப்படுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வடசென்னை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை மட்டுமல்ல, மொத்த தமிழகத்திலும் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களால் இளைஞர்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள். முதல் முறை வாக்காளர்களும் எழுச்சியாக இருக்கிறார்கள். பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை அவர்களுடைய கேள்வி இந்த 2 திராவிட கட்சிகளை கேட்ட விதம் பிடித்திருந்து அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சி, இந்த குட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டங்கள், அவர் ஒவ்வொரு வீட்டிலுமே அவர் கொண்டு சேர்த்திருக்கின்ற நலத்திட்டங்கள் அனைத்துமே ஏற்கப்பட்டு அது மக்களால் அனுபவிக்கப்பட்டு அந்த சூழ்நிலையை அவர் உணர்ந்து இந்த பாராளுமன்ற தொகுதியிலே ஒரு நல்ல வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தினால் நிச்சயமாக ஊழல் இல்லாமல்
மக்கள் சேவை சிரத்துடன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை. இதனால் வரை அந்த இந்த வடசென்னை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இது கொசு தொல்லையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பொல்யூஷனாக இருந்தாலும் சரி, அல்லது சாலை வசதிகள் சரியாக இல்லாமலும் சரி, போக்குவரத்து நெரிசலாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் நீக்கி ஒரு மற்ற பகுதியிலே மக்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான சூழலிலே வாழ்கிறார்களோ அதை இவர்கள் ஏற்பார்கள், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த களம் புதியவர்களுக்கான களமாக இன்று இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்டோம். திரு கலாநிதி வீராசாமி சார், 11 முறை திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, இன்னும் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை வெள்ளம் வந்தா முதல்ல பாதிக்கப்படுறது வடசென்னை தான், பொல்யூஷனால பாதிக்கப்படுறது வடசென்னை தான், மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் அதிக அளவுக்கு மக்கள் இருக்குது வடசென்னை தான். அப்படி இருக்கும்போது மீண்டும் வெற்றி, நிறைய நலத்திட்டங்களை திமுக செய்திருந்தாலும் கூட அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் போய் சேரவில்லையோ அப்படின்ற சந்தேகத்தை ரெண்டு பேருமே முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன இருக்கு? சரி, நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நாங்கள் 5 ஆண்டுகளில் செய்ததை நான் நீங்கள் பேச ஆரம்பிச்சேன்னா அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இந்த இன்டர்வியூ முடிஞ்சிடும். அதனால நான் இதை சொல்லலை, இதை மக்கள் கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அண்ணன் ராயபுரம் மனோ அவர்கள் வந்து விரும்பி கேட்டிருக்கிறார் இன்று என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செஞ்சாருன்றது பட்டியல் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்றேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ திருவொற்றியூர்ல வந்து அங்கே ஒரு கிராயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த நில அரிப்பு அதை தடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி 140 கடல் அரிப்பதற்காக அந்த கற்கள் 141 கோடி ரூபாய்க்காக 15 வருடமாக அது வந்து எப்படி எடுத்துட்டு போகிறதுன்றது தெரியாம மாநில அரசாங்கத்துக்கும் சென்னை போர்ட் ட்ரஸ்டுக்கும் அவர்களுக்குள் இந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம இருந்ததுனால 15 வருடமாக அது நிலுவையில் இருந்தது. நான் வந்து 2 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கே இருக்கும் சுனில் பாலிவால் அப்படின்ற ஒரு அதிகாரியை சந்தித்து இது வந்து அவங்க வந்து 120 கோடி வரை நாங்கள் கொடுப்போம், மற்றவற்றை மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பட் மாநில அரசாங்கம் வந்து இது முழுக்க போர்ட்ரஸ்டின் இது பொறுப்பு தான், அவங்க கொடுக்கணும்னு சொல்லி அதை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 3 மாசத்துல அது முடிய போகுது. அதே போல வந்து வடசென்னையில வந்து 7 ரயில்வே கிராசிங்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த 7 ரயில்வே கிராசிங் அப்படின்றது அதை அந்த 7 அங்கே வந்து மேம்பாலங்களோ இல்லை சுரங்கப்பாதைகளோ அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 4 இடங்களில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அதாவது 6 மாதத்திலிருந்து ஒரு வருடத்திற்குள் ஆர்கே நகர், திருவொற்றியூர், ராயபுரம் இங்க இருக்கிற 3 தொகுதிகளை 4 ரயில்வே கிராசிங்ஸ் வந்து அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவை முற்றிலும் முடிந்துவிடும் அப்படின்ற ஒரு நிலைமை வருகிறது. அதே போல வந்து வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது வந்து இம்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னப்போ இதை வந்து நாங்கள் வந்து பட்டியல் போட்டு ஒரு புத்தகமாகவே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுல வந்து இப்ப எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் என்னெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படின்றத கொடுக்க போறோம். அந்த வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது வந்து இம்போர்ட் பண்றப்போ ICF இங்க இருக்கிற ICFல வந்து அந்த தொழில்நுட்பம் இங்க இருந்தது, அவர்கள் அதை ஏற்கனவே வந்து இங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு வெளிநாட்டிலிருந்து அதை இறக்குமதி செய்ய போவதாக எங்களுக்கு அங்க இருக்கிறவர்கள் சொன்னதன் பேரில் பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசி வடசென்னையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை சாதனைகளை சொல்றீங்க. வடசென்னையில இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள பிரதிநிதித்துவம் உரிய ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கல, வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கறதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணீங்களா? இல்லை அங்க இருக்கக்கூடிய ICFல நிறைய அப்ரண்டிஷிப் தமிழ்நாட்டு மாணவர் கிடைக்கல அப்படின்றது ஒரு பெரிய புகாரா இருக்கு, எம்பி அதை பிரச்சனையை தீர்த்தீங்களா? நான் அதாவது இது வந்து அந்த டீடைல்ஸும் இந்த இதுல கொடுத்துருக்கேன் நான். அதாவது ACT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் அப்படின்ற ஒரு இதுல அப்ரண்டிஷிப் அப்படின்றது மூலம் வந்து அவர்கள் வேலை கெடுக்கிறார்கள். அதில் பெரும்பாலான வட மாநிலத்தவர்கள் தான் எடுக்கிறார்கள் அப்படின்றது நாங்கள் வந்து வலியுறுத்தி அதை வந்து நாங்கள் வந்து ஒன்றியத்தில் ரயில்வே மினிஸ்டர் கிட்டையும் இங்கு சதர்ன் ரயில்வே GM இவர்கள்கிட்டையும் அதை பலமுறை வலியுறுத்தி இங்கு எடுப்பது வந்து முக்கியத்துவம். குறிப்பாக சதர்ன் ரயில்வே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டத்தில் தமிழ்நாடு அண்ட் கேரளா இதுதான் மெயினாக இருக்கும், அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஆந்திரா. ஸோ இந்த மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் மொழி தெரியவில்லை என்றால் குறிப்பாக இந்த லோவர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க அதாவது பேசஞ்சர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸோட கோர்லேட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்றத வலியுறுத்தி அதே போல இங்கே இருக்கும் இடங்களில் நீங்கள் வட மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வட மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு வேலை கொடுத்து விடுங்கள், இங்கே இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது வந்து அவர்கள் பரிசீலித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து
நீங்க சொல்ற அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இங்க இருக்கும் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் கூட அங்க வந்து இது மாதிரி வேற மாநிலத்திலிருந்து எடுக்கிறது அப்படின்றத வந்து தடுத்து நிறுத்துவதற்காக என்று முதலமைச்சர் அவர்களே வந்து அவர்களிடம் அறிவுறுத்தி இங்கே வேலையில் சேர்வதற்கு தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு 80% நீங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், 20% வேணும் நீங்க வந்து வெளியில இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து இப்ப சொல்றீங்க இல்லைங்களா, இங்க வந்து தொழிற்சாலைகள் தான் இருக்கிறது, வடசென்னை ஏன் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு காலத்தில் வடசென்னை அப்படின்றத சென்னையா இருந்தது. அப்பொழுது வந்து எல்லா அந்த துறைமுகம் இருந்த காரணத்தினால் அங்கே தொழிற்சாலைகள் அமைத்தால் அந்த துறைமுகத்திற்கு அந்த சரக்குகளை எடுத்து செல்வதற்காக என்று இங்கு பல நிறுவனங்கள் வந்துவிட்டன. அதன் பிறகு இப்பொழுது வளர்ந்து வந்ததுதான் மத்திய சென்னை தென் சென்னை அப்படின்றது. நகர வளர்ச்சி அப்படின்றது சிக்கலா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க திரு மனோகர் சார். மனோகர் சார், உங்களுடைய பார்வை இந்த நிறைய சவால்களை எதிர்கொண்டது, குறிப்பா இயற்கை பேரிடர்ல வடசென்னை கடுமையா பாதிக்கப்பட்டது, கொரோனா அப்ப பாதிக்கப்பட்டது, அண்மையில் ஏற்பட்ட காற்று மாசுல பாதிக்கப்பட்டது வடசென்னை தான். இந்த மூன்று விஷயங்களை அரசு எப்படி கையாண்டது? இப்ப இந்த மூன்று கொரோனா அப்படின்றது வந்தப்போ வடசென்னை அந்த கேள்வி அவர்கிட்ட வைக்கிறதுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும் கேட்கிறேன், நான் அவர்கிட்ட பேசுறேன். மனோகர் சார், உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பதில். என்னை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பிரச்சனைகளை கையாளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸிஸ்டிங் எம்பி அவர் சொன்னார், ஆனால் அவரால் வந்து ஒரு நல்ல திட்டம் என்னால் இது உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. கிராயின்ஸ் அது எந்த 20-30 வருஷமா போட்டுகிட்டே தான் இருக்காங்க. கடல்ல வந்து அறிக்கை செய்து கடல் அரிப்புல இருந்து தவிர்ப்பதற்காக கிராண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப என்னன்னு சொன்னா அது வந்து வளை இது சொல்லுவாங்க, பேரலா போட்ட போடுறதை விட தூண்டில் வளைவு, அது வந்து பெர்பெண்டிகுலரா போட்டேன்னு சொல்லி சொன்னா கடல் அரிப்பு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த முயற்சியை தான் இப்ப எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய வித்தியாசமா தவிர்த்து இந்த கிராயின்ஸ் போடுறது வந்து கல்லு வந்து அங்கே போடுறதுனால இப்போதான் அது வந்து திங்க் பண்ணி ஒரு ஃபைனலைசேஷன் வந்திருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதை தவிர்த்து இப்போ தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்குது. இந்த மாதிரி பேர் குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு வந்து வட சென்னையில வந்து பாராளுமன்ற தொகுதி இதுவரை வரவே இல்லையே. இப்படி வந்தாதானே உங்களுடைய கவனங்கள் வந்து மக்களுடைய கவனங்கள் வந்து வட சென்னை நோக்கி வரும். அதாவது முன்னெல்லாம் இந்தியாவை சொல்லுவாங்க, இந்தியாவை பத்தி சொல்றப்போ சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெற்கு வந்து வாழ்கிறது, வடக்கு வந்து தேய்கிறது. ஆனா இந்த பூர்வீக குடிமக்கள் எங்க இருந்து சென்னையில இருந்து வந்தான்னு பாத்தீங்கன்னா வட சென்னை தான். ஆனா என்னன்னா டெவலப்மெண்ட் ஆக ஆக இது இன்னும் டெவலப் ஆகலன்ற காரணத்துக்காக மைக்ரேட் ஆயிடுறாங்க. அதனால ஒரு நல்ல விஷயம் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய லைப்ரரி, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய பொழுதுபோக்கு பூங்கா, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை வந்து நம்ம வட சென்னைக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா மக்களுடைய கவன ஈர்ப்பு அந்த பகுதியில வந்து ஈர்க்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா இருக்குதுல வளமா இருக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா வட சென்னை தான். ஏன்னு சொன்னீங்கன்னா டாக்ஸ் அள்ளி கொடுக்குது கவர்மெண்ட்டுக்கு, அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும். ஏன்னு சொன்னா அங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. இப்போ அவர் எக்ஸிஸ்டிங் எம்பி அருமை சகோதரர் கல்யாணநிதி வீராசாமி சொன்னாருங்களே அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நான் பணம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லலாம், அவங்க செய்ய தான் போறாங்க. That is their duty. It's not our duty. ஒரு கம்பெனியில வந்து சிஎஸ்ஆர் உடைய ஆக்டிவிட்டிஸ்ன்றது அவங்க வந்து வருஷத்துக்கு இவ்வளவு பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஒரு எம்பி அதுல இல்லைன்னு சொன்னா கூட அந்த கம்பெனி வந்து அந்த பணத்தை வந்து முறையா செலவிட போறாங்க. பட் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, எவ்வளவோ பண்ணியிருக்கலாமே. இந்த 11 அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 11 ஏறக்குறைய 50 காலம் மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 17 அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
மத்திய அரசாங்கத்துல மந்திரி சபையில அங்கம் வகித்திருக்காங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட் இல்ல திரு மனோகர் சார், எனக்கு ஒரு சந்தேகம். கடந்த பட்ஜெட்ல 1000 கோடி ரூபாய் வட சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சென்ட்ரல்ல இருந்து வர வேண்டிய பல நிதி விவகாரம் இன்னும் வந்து சேரல அப்படின்னு மாநில அரசு குற்றம் சாட்டுது. கேந்திர வித்யாலயா ஸ்கூல் அப்ரூவ் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரியான ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது வட சென்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி அப்ரூவ் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆனா தென் சென்னைக்கு அப்ரூவ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் வட சென்னைக்கு அப்ரூவ் பண்ணல, இது ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு மேல. அதாவது இது ஷுட் நாட் பீ ஏ ப்ளேம் கேம். இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றது இல்ல. இதெல்லாம் பண்ணிருக்கணுமே, ஒரு விஷயம் இருக்கணுமே, முதல்ல விஷயம் ஒரு தொலைநோக்கு பார்வை சிந்தனை அது இருந்தாதான் முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போக முடியும். இல்லைன்னு சொன்னா ஏமாற்றம் தான். இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏமாற்றத்துல தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறது ஒரு முன்னேற்றம்? அதுதான் இன்றைய கேள்வி. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் வடசென்னை. ஏன்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு பார்த்தா தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு, அதனால நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஆனா இது வரைக்கும் விஷன் யாருக்குமே வரலையே. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இதுவரை அமையல. இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைகின்ற பொழுது இதை வந்து நாங்க வந்து சரியாக வந்து கரெக்டா பயன்படுத்திக் கொள்வோம், மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்திக் கொள்வோம். 2014 நீங்க எம்பியா இருந்தாங்க, இப்ப என்ன 5 ஆண்டு காலம் இருந்தாங்க சார். 5 ஆண்டு காலத்துக்கும் 50 ஆண்டு காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 17 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் அங்க வகித்து இருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்கலாம் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எவ்வளவோ பண்ணிருக்கலாம் சொல்றீங்க திரு பால் கனகராஜ் சார். உங்களுடைய பார்வை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிரைவ் பண்ணும் போது தியாகராய நகரம் மையப்படுத்தி ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாங்க, வட சென்னையை மையப்படுத்தி எந்த விதமான திட்டமும் பெரிய அளவுக்கு இல்ல, கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வரணும் நீண்ட நாள் கோரிக்கை, ஆனா அது மாதிரியான எந்த ஒரு பாலிசியும் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை மையப்படுத்தி எதுவுமே வரலையே. சார் ஆடியோ மியூட்ல இருக்கு. இந்த மாறி மாறி குற்றம் சொல்றதுலயோ இந்த திட்டம் இங்க வரல அங்க வரலன்னு சொல்றதுலயோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாராளுமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் முதல்ல அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு போகணும். அங்க போனாதான் யதார்த்த நிலை தெரியும். 50 ஆண்டு காலம் இவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியும் ஒண்ணும் நடக்கல, ஏதோ ஒன்று ரெண்டு அந்த இயற்கையிலேயே அந்த வர வேண்டிய சூழல் இருந்தது, அதனால வந்திருக்கு அந்த திட்டங்கள்லாம் வந்திருக்குன்னு கூட வச்சுக்குவோம். இவங்க 5 ஆண்டு காலம் இருந்த பொழுது கூட இதே கேள்விதான். அவரு உணவு அவரு சொன்னா என்ன சொல்லுவாருனாங்க, 500 5 ஆண்டு காலம் கொடுத்துருந்தா நல்லா தெரியலாம். இது வந்து இது பிரச்சனை இல்லை. வடசென்னையை பொறுத்தவரை நடுத்தர மக்கள் தான் வாழ்றாங்க, ஏழை மக்கள் வாழ்றாங்க, உழைப்பாளிகள் தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு காரணம் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களால் அவர்கள் வந்து சரியான முறையில் அவர்களை ஊக்குவித்தோ அல்லது அவர்களை நிர்பந்தித்தோ அவர்கள் வாய்ஸ் அங்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒழிக்கும்படியாக அவர்கள் எந்த ஒரு செய்யறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நேரத்துல மட்டும் பிரஸ்டி ஜெயிக்கிற இந்த இடத்துல இந்த கட்சி ஜெயிக்கணும், இந்த வேட்பாளர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஜெயிச்ச பிறகு அங்கு போறதே இல்லை, போனாதான் வந்து அந்த பகுதி வளரும். ரெண்டாவது, மத்திய அரசுல இருந்து எந்த விதமே திட்டமும் செயல்படுத்தலன்னு சொல்றதெல்லாம் சுத்த ஒரு தவறான ஒரு கருத்து, தவறான ஒரு திட்டம். நவோதயா பள்ளி மத்திய அரசு வந்து சமீபத்தில் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே எக்ஸ்டென்ஷன் ராயபுரம் வந்து ஒய்வுபடுத்தப்பட்டிருக்கு. இன்னும் வந்து போர்ட்ரஸ்ட், அந்த 2 போர்ட்ரஸ்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி நிறைய திட்டங்கள் வந்து மத்திய அரசால சமீபத்தில் உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல 1000 கோடி ரூபாய்கள் வந்து அங்கே வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசால. இதெல்லாம் வந்து இவங்க கேட்டு செய்யல, இவங்க வந்து மத்திய அரசினுடைய பார்வை வந்து இந்த பகுதியில இருக்கு, இந்த பகுதி வளர வேண்டும், இந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கணும், அதனால திட்டங்களை வந்து விகிதாச்சாரப்படி. நீங்க சொல்றீங்க டி நகர்ல மட்டும்தான் எல்லாம் பண்றாங்க, தென் சென்னையில மட்டும்தான் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. மத்திய அரசு எல்லாரையும் பொதுவாகத்தான் பாக்குறது. இங்க இருக்கிறவங்க வந்து அதை வந்து நிர்பந்தித்து அவங்களுக்கு வந்து அந்த கவனத்திற்கு கொண்டு போய் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனோபாவம். அவரும் சொல்றாரு, சிட்டிங் எம்பியா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் முன்னாடி இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அதை பத்தி யாருமே கேட்கல, கேள்வி கேட்கல போகல. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க பகுதிக்கு வரணும், அவங்களை பார்க்கணும், பழகணும், பேசணும். என்ன குறை? அன்னன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். நீங்க கேட்ட காற்று மாசுக்கு பதிலே இல்லையே. இன்று வரைக்கும் அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே,
ஏதாவது ஒரு முயற்சி. நீங்க வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா, நீங்க அந்த பகுதியில வந்து 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பும்போது உங்களுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் வசிக்கிற பகுதியில் எதிரொலிக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு எதிரொலிப்பும் இல்லை, இயற்கையா நடக்கிற விஷயம்தான். ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துல 10 ஸ்கூல் வருது, ஏன்னா மக்கள் பாப்புலேஷன் அதிகமாகுது, அதனால அங்கே ஸ்கூல் தேவைப்படுது, அதனால வருது. ஒரு பள்ளிக்கூடமாவது நல்ல பள்ளிக்கூடம் இருக்கா பாருங்க. ஏன் அரசு மாநில அரசு ஏன் பண்ணக்கூடாதா? மத்திய அரசுடைய நவோதய பள்ளியும் உங்களுக்கு வந்து மற்றதுதான் வரணுமா? அதெல்லாம் கிடையாது. கேந்திர வித்யாலயம் தான் வந்தால் தான் பசங்க படிப்பாங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் மாநில அரசு திட்டத்தில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் கொண்டு வந்திருக்க முடியும்னா, ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அதை செய்யலை. இதை மாதிரி வந்து குற்றச்சாட்டு சொல்லி தான் வந்து எல்லோரும் தப்பிக்கிறாங்களே தவிர, என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் சொன்ன மாதிரி விஷன், அந்த விஷன் வந்து முதல்ல வந்து ஒரு உறுப்பினருக்கு இருக்கணும். இருந்தால் தான் வந்து அந்த வந்து அது செயல்பாட்டு கொண்டு வர முடியும், கேட்க முடியும், கேட்டால் தான் கிடைக்கும். சரி, புதிய களம் அமைஞ்சிருக்கு. திரு வீராசாமி சார், உங்களுடைய பதில் சொல்லிடுங்க. இது லாஸ்ட் கடைசி சுற்று, என்ன செய்ய போறீங்க உங்க தொகுதிக்கு? நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன செய்வீங்க? மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அங்க மிகப்பெரிய, நிறைய பேர் அங்க சார்ந்திருக்கக்கூடிய தொழில் மீனவர்கள் தான். சோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, சுருக்கமா சொல்லுங்க. இல்ல, அதாவது கேந்திர வித்யாலயா அப்படின்றது சொன்னாங்க. இந்த இதுல வந்து ஒரு இதை சொல்லிடுறேன். ரயில்வேல துறையில் அவர்களிடம் பேசி 8 ஏக்கர் நிலம் வந்து ரயில்வே லேண்ட் அங்க வந்து திருவற்றியூரில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேந்திர வித்யாலயா ஆரம்பிப்பதற்காக என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் பேசி அவர்களும் அதில் செய்து தருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டுக்குள் அங்கே அந்த கட்டடம் கட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் ஒன்று. அதே போல வந்து இந்த கொடுங்கையூர் குப்பை மேடு அப்படின்றது வந்து பல தசாப்தங்களாக அது வந்து அங்கே ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அந்த ஒன்றிய அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னா, நான் வந்து என்னுடைய வீடியோ நான் பார்லிமெண்ட்ல பேசுனதை கூட நான் வந்து உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். அண்ட் அதுல வந்து 600 கோடி ரூபாய்க்கு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றதுல வந்து நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு இப்பொழுது அடிக்கல் நாட்டி இன்னும் அந்த பயோ மைனிங் என்ற ப்ராசஸ்ல இன்னும் ஒரு வருடம் 1.5 வருடத்தில் அங்கே அந்த 300 ஏக்கர் சுமார் இருக்கும் இடத்தில் அங்க வந்து நிலமே வந்து ஒரு 200 ஏக்கருக்கு வந்து ஃப்ரீ ஆகி அங்க ஒரு பார்க் மாதிரி டெவலப் பண்றதுக்காக வரப்போகுது. இது ஒன்று. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரர் பால் கனகராஜ் வந்து சொல்றப்போ தொகுதிக்கே போகலன்னு சொன்னாரு. உங்களுக்கு பொறுமை இருந்தால் என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து ஒவ்வொரு நாளும் நான் செய்யும் பணிகள் அப்படின்றத வந்து நான் டெய்லி அதை அப்டேட் பண்றேன். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனை முறை நான் பாராளுமன்ற தொகுதிக்கு சென்றிருக்கிறேன், அண்ட் அங்க எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பணிகள் செய்திருக்கிறேன், இது எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்க வந்து தொகுதிக்கே போகவில்லை அப்படின்றது வந்து ஒரு 10 ரூபாய் ஒரு குற்றச்சாட்டு சொல்வது அப்படின்றது என்ன, நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்து முழு நேர மருத்துவராக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்ததை இந்த ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதனால் நான் வந்து இப்ப அந்த மருத்துவத்துறை அப்படின்றதையே விட்டுட்டு தினம் எவ்ரிடே மார்னிங் டு நைட் எனக்கு வந்து தொகுதி பொறுப்பு மட்டும்தான். அதே போல பாராளுமன்றத்தில் வந்து இங்க இருக்கும் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி அதற்கு தேர்வு காண்பதற்காக என்று பேசியிருக்கிறேன். அதை நீங்க போய் போட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்லயே டாக்டர் கலாநிதி பார்லிமெண்ட் ஸ்பீச் போட்டீங்கன்னாலே அது எல்லாம் வரும். ஸோ நீங்க வந்து இப்ப இந்த ரெண்டையும் பார்த்தீர்கள் என்றால் இந்த 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்றது தெரிய வரும். அதே போல வந்து சும்மா நீங்க வந்து கட்டணம் கட்டுறீங்க அப்படின்றதுலாம் சொன்னாங்க. நாங்கள் இந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இது ஒரு குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. அதாவது முன்பு ஒரு வாட்டி ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படின்றது வந்து சென்னையில் செய்தபோது 2019-20 அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து வட சென்னைக்கு வந்து 25 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். அதே சமயத்தில் தென் சென்னைக்கு 900 கோடி, மத்திய சென்னைக்கு 800 கோடி என்று இருந்தது. அப்பொழுதே நான் அதற்கு ஒரு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேன். அதற்கு பிறகு எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இதுவரை தொடர்ந்து இது வந்து வஞ்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோம். அப்போதான் வந்து அவர் முடிவு பண்ணி 4181 கோடி ரூபாய்க்கு இங்கே வளர்ச்சி, அதாவது வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்காரு. அதே போல இந்த அடுத்து இருக்கும் 5 ஆண்டுகளில் நாங்கள் எப்படி வந்து தென் சென்னையில் இருக்கும் நிறுவனங்கள்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஐடி பார்க்ன்றது ஒன்று இங்கே ரெடி பண்ணணும். இங்கே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 800 மீஞ்சூர் இந்த ஏரியாவில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா ஒரு 300-bedded ஹாஸ்பிட்டல் அப்படின்றத வந்து அங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே போல வந்து அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் அப்படின்றத டைவர்ட் பண்ணுறதுக்காக 800 ஹைவே அந்த இடத்துல வந்து துறைமுகத்துக்கு செல்லும் அந்த கண்டெய்னர் லாரிஸ்க்கு வந்து ஒரு விரைவு பாதை அப்படின்றது வந்து எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றத வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இப்பொழுது வந்து அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கடல் அந்த கிராயின்ஸ் அப்படின்றது வந்து பர்பெண்டிகுலரா போடுறது அப்படின்றது, இது வந்து நாங்கள் நிறைய அதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த பர்பெண்டிகுலரா போடுறது அப்படின்ற கிராயின்ஸ் வேற, ஆனால் ஒரு முகத்துவாரம் அதாவது ஒரு ரிவருடைய
ட்ரெயினிங் இன்டு தி சி அந்த ஏரியால வந்து அந்த பிஷர்மேன போய் நீங்க வந்து அந்த திருவொற்றியூரில் இருக்கும் மீனவர்களை போய் கேட்டு பாருங்கள். அந்த ட்ராயிங்ஸ் சும்மா நேரா போடுறது கிடையாது. இட் பி சம்திங் விச் பி ஓவர்லாப்பிங் ஒன் ஓவர் தி அதர் வேர் மீன் இந்த படகுகள் எல்லாம் வெளியே சென்று உள்ளே வருவதற்கும் இந்த வெள்ளம் அப்படின்ற வர்றப்போ அது வந்து மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அது பயன்பெறும் அப்படின்றத வந்து நீங்க வந்து அதை நீங்க நேரில் போயே பார்க்கலாங்க. அதே போல வந்து மீனவருக்கு அங்க வந்து மீன்பிடி துறைமுகங்கள் ரெண்டு துறைமுகங்கள் ஒன்னு வந்து திருவொற்றியூரிலும் இன்னொன்று வந்து காசிமேடுலையும் சுமார் 180 கோடியும் 110 கோடியும் அப்படின்ற இதுல அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதெல்லாமே நீங்க வந்து போய் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா அதே போல வந்து பள்ளிக்கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அங்கே இருக்கும் மருத்துவமனைகள் குறிப்பாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் திருவொற்றியூர் ஜிஹெச் இது எல்லாத்துக்குமே மருத்துவ உபகரணங்கள் அப்படின்றது வந்து பெற்றுத்தந்திருக்கிறேன். அப்புறம் இந்த பொதுப்படியாக சொன்னார்கள் சிஎஸ்ஆர் அப்படின்றது நம்ம செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது செய்வார்கள் அப்படின்றது. ஆனால் நீங்கள் சென்று அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டிஐன்றது இருக்கு நீங்க நியூஸ் 18ல போடுங்க இல்லைன்னா இங்க பங்கு பெற்றிருக்கும் அடுத்து ரெண்டு வேட்பாளர்கள் நீங்க ஆர்டிஐ போட்டு 2014-19 இருந்த எம்பி லேட்ச் அந்த ஃபண்டை என்ன செய்தார் போட்டு பாருங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த காப்பி கொடுக்குறேன் ஆர்டிஐ போட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன் நான். நீங்கள் அந்த வேட்பாளரை கூப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் இங்கே பிரச்சாரம் செய்ய முடியுமா? இப்போ நீங்க வந்து அவர் கூப்பிட்டு வாங்க நாங்க மக்கள் நாங்க அவங்களே கேட்பாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்றது காமிங்க நாங்க வந்து என்ன பண்ணுன்றதை காமிக்கிறோம். அதே போல சிஎஸ்ஆர் ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய விஷன் என்ன எது முதல்ல நீங்க செய்யக்கூடிய திட்டமா இருக்கும்? புரியல, சரியா கேக்கல. மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய விஷன் என்ன? முன்னுரிமை தரக்கூடிய திட்டம் எதுவாக இருக்கும்? சுருக்கமா சொல்லுங்க, மக்களுக்கு வாய்ப்பு தரேன். இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, இப்ப அதாவது அந்த எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது சொன்னேன், இன்னொரு எக்ஸ்பிரஸ் வே. அதே போல அங்க வந்து ஒரு மருத்துவ கல்லூரி அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒண்ணு கட்டணும். அதே போல வந்து இன்னைக்கு தென் சென்னை வளர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுக்கு வந்து அங்க ஒரு ஐடி ஹப்ன்றது இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐடி காரிடார் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து இதெல்லாம் நாங்கள் எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் முதலமைச்சர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளில் எங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக செய்து தரப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திரு மனோகர் சார், உங்களுடைய வாக்குறுதி என்ன? மக்களுக்காக உங்களுடைய கனவு என்னவாக இருக்கு? வட சென்னை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் வட சென்னை பாராளுமன்ற தொகுதியை ஒரு வளமான பாராளுமன்ற தொகுதியாக உருவாக்குவேன். காரணம், எனக்கு வந்து நிறைய தொலைநோக்கு பார்வைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே முனையம் வட சென்னை பாராளுமன்ற தொகுதி ராயபுரத்துக்கு நாம் மிகவும் அந்த மக்களோடு சேர்ந்து போராடி அதை பெற்றோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லி அதை வந்து மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பாரதி நகர் ஏரியாவை வந்து திருப்பி வந்து தேர்டு டெர்மினலாக அறிவித்தாங்க. ஆனால் அதுவும் வந்து இப்போ வந்து கை மீறி போச்சு. நம்ம வந்து இது வரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்காக சிட்டிங் எம்பி பேசுனதாக எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கவனத்துக்கு வரலை. அது பார்த்தீங்கன்னா இப்போ விழிவாக்கத்துக்கு மாறிவிட்டதாக ஒரு செய்தி வருது. ரயில்வே டெர்மினல் வந்து அது வந்து இப்போ வில்லிவாக்கத்துக்கு மாறிவிட்டதாக ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா இது வந்து கை நழுவ விட்டது. காரணம் என்ன? இடம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து நம்ம தான் வந்து செய்து கொடுக்கணும். மக்கள் வந்து அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா குடிநீரில் கழிவு நீர் வந்து கலந்து மிகுந்த அவதியில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முழுமையடையில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காற்று மாசு அந்த கார்போரண்டம் கம்பெனினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமோனியாவுடைய லீக்கேஜினால வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது சொல்கிறாங்க அந்த காற்று திசை மாறி இருந்தால் அது வந்து இன்னொரு ஒரு போபர் கேஸ் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்றது வந்து ஒரு உகந்த நிலை அல்ல. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஒரு எய்ம்ஸ் கூட கொண்டு வரலாமே. ஏன் வட சென்னையில் எய்ம்ஸ் வந்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? இல்லை அரசாங்கம் ஏத்துக்க மாட்டாங்க? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு எய்ம்ஸை கொண்டு வாங்களே. எய்ம்ஸை கொண்டு வந்து உலகத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ஒரு சிறந்த மருத்துவ பெறணும்னு சொன்னா வடச்சேரி நோக்கி வரட்டுமே.
ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்குங்க. போக்குவரத்து நெரிசல் வந்து இதுவரைக்கும் தீர்வு காண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முயற்சி எடுத்துதான் யாரும் சொல்லல. அதாவது அந்த இது சொல்றாங்க பறக்கும் பாதை ஒன்று போட போறேன்னு சொல்லி, ஆனால் அது எவ்வளோ கோடி செலவாகும். ஆனால் இதுக்கே பார்த்தா ஒரு மாற்று திட்டம் என்ன, ஒரு சிறிய சிந்தனை, கண்டெய்னர் லாரியில் வருது, எங்கே போகுது, துறைமுகத்துக்கு போகுது, துறைமுகத்துக்கு போகிறதுனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உண்டாகுது. அதை கடல் வழியாகவோ அல்லது வந்து நீங்கள் ரயில்வே நீங்கள் போர்ட்ரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரயில்வேவுடைய ட்ராக் இருக்கு, ரயில்வேவுடைய போக்குவரத்து இருக்கு. நீங்க நாளைக்கே ஒரு முயற்சி பண்ணி, ஏன் மீஞ்சூர்ல எவ்வளோ இடம் இருக்கு, கடலுக்கு பக்கத்துலயே இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு கடல் மார்க்கமா நீங்க கொண்டு வந்தா கூட கண்டெய்னர்ஸ் எல்லாம் அங்கதான் வரணும், அங்கிருந்து வந்து கடல் மார்க்கமா தான் அந்தந்த துறைமுகத்துக்கு போகணும், இல்லை கான்கார் மாதிரி உள்ள இடத்துல வந்து ரயில்வேஸ்ல வந்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து அங்கதான் வரணும், அங்க வந்துட்டு அங்க இருந்துதான் நீங்க வந்து அந்தந்த போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா நமக்கு பணமும் மிச்சம், போக்குவரத்து நெரிசல் என்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு சிந்திக்கிற சூழல் இன்னைக்கு உருவாகலையே, அதுதான் என்னுடைய வருத்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஆளை ஒரு அனாலிசிஸ் செய்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திறமையை நாம் வளர்த்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் வட சென்னை பாராளுமன்ற தொகுதி ஒரு வளமான தொகுதியாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு மாற்று யோசனை, கம்ப்ளீட்டா ஒரு மாறுபட்ட பரிமாணத்திலிருந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு பால் கனகராஜ் சார், உங்களுடைய கனவு என்ன, நீங்க எதை முன்னிறுத்தி வாக்கு கேட்க போறீங்க? சார், நிச்சயமா சார், இவங்க ரெண்டு பேருமே பெரிய பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னா, அடித்தட்டு மக்கள் இன்றைக்கும் சுகாதாரம் இல்லாம இருக்கிறாங்க. இவர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் உபகரணம் வாங்கி போட்டிருக்கேன், திருவச்சூரில் உபகரணம் வாங்கி போட்டிருக்கேன், ஆனால் அங்கே கிளீன்லெஸ் இல்லை, ஒரு 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 குப்பை கூடமாக தான் இருக்குது. அது யதார்த்தமான உண்மை, எல்லாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு அந்த ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட் வந்து அங்கே வந்து படுத்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காத காரணம் அங்கே வந்து சரியான சுகாதாரம் இல்லை. பொதுவாகவே சுற்றுப்புற சூழலே சரியில்லை. இது பேசிக்காகவே அது அப்படி தான் இருக்காங்க. நான் என்ன செய்யறேன்னாக்கா, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் செய்யலாம், செய்ய வேண்டியது இல்லை. முதல்ல யதார்த்தமா அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் கண்டிப்பாக. முதல்ல கல்வி, அந்த நல்ல கல்வி கூடங்கள் கண்டிப்பா இருக்கணும். இப்போ சொன்னாரு விளையாட்டு கூடங்கள்லாம் இருக்கணும், விளையாட்டு கூடங்கள்ல அதிகப்படுத்தணும். மக்கள் இளைஞர்கள் வந்து நல்வழியில போகணும்னாக்கா அவர்கள் வந்து விளையாட வச்சு அவங்க நல்ல அவங்களுக்கு வந்து மேம்படுத்தணும். ரெண்டாவது முக்கியமாங்க, இந்த அரசு ஊழியர்களுக்கு பாருங்க, அவங்களெல்லாம் கண்டிப்பா வேலை செய்ய வைப்பேன், வேலை செய்ய வைக்கணும். அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அரசு ஊழியர் ஆகிட்டாக்கா வேலை செய்யக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் வந்து வந்துடுறாங்க. அது பாட்டுக்கு தானா நடக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியா இருந்தோம்னா அவங்க அந்த வேலையை செய்யறாங்களா, அந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துதா, என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு, தமிழக அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு, மத்திய அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு, இதெல்லாம் வந்து போய் சொல்றதுக்கு ஆளே இல்லை, யாரும் சொல்றதும் கிடையாது. அப்படி சொல்லாதனால என்ன ஆகுதுனாக்கா, ஊழல் அதிகமாகுது. ஊழல் இல்லாமல் நாம் கண்டிப்பாக நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்யுன்றது என்னுடைய ஆசை. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, இந்த சாலை வசதிகள், போக்குவரத்துகள், இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில என்ன சட்ட சிக்கல், என்ன சிக்கல், சாதாரண சிக்கல் இருக்கோ அதை களைவதற்கான முயற்சியை முதல்ல மேற்கொள்வேன். பாராளுமன்றத்தில் என்ன செய்யணும், பாராளுமன்றத்தில் எதை சொல்லி மக்களுக்கு எதை கொண்டு வந்தால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும், அவர்கள் வந்து நல்ல நிலையில் மற்றவர்களைப் போல மற்ற பகுதியில் வாழ்வர்களைப் போல சுகமாகவும் சௌக்கியமாக வாழ முடியுன்றது தான். அதை பார்த்து டே டு டே என்ன பிரச்சனையும் வளர்ப்பேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 6 சட்டமன்றத்திலையும் நானே டெய்லி போய் ஒரு சுத்திட்டு வர முடியாது. அதனால 6 இளைஞர்களை நியமித்து தினமும் மக்களுடைய குறைகளை கேட்டு அன்றாடம் அவர்கள் பாடுகின்ற பாடுகளை வந்து தீர்ப்பதற்கான முயற்சி. இன்னும் சொல்ல போனாக்கா, ஒரே ஒரு விஷயம் அங்கே வந்து தவறாக நடக்குது. வடசென்னை பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப்ஸில் இருக்கிற அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து தவறாக எங்கேயோ ஏதோ நடக்கிறத வச்சு அவங்க வந்து தவறாக வந்து வழக்கு பதிவு கொடுக்குற சூழ்நிலாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வியாபாரிகள் சம்பந்தமாகவும், அதாவது சாதாரண உழைப்பாளிகளுக்கு சரியான ஊதியம் கிடைக்காத நிலையும், அந்த தொழிற்சாலை வேலை செய்வர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லாத நிலையும் இருக்கு. இந்த மாதிரி யதார்த்தமாக வாழ்கின்ற மக்களுக்கான சேவையை முதலில் தொடங்கி அந்த பகுதியை வளர்ப்பதற்கான வேலையை செய்வேன். போக்குவரத்து நெரிசல் நிச்சயமாக தானாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம், அது தீர்க்க வேண்டியது அதிகாரிகள், அதற்கான திட்டம் போட வேண்டிய அதிகாரிகள், இதெல்லாம் செய்யாத அதிகாரிகளை வேலை வாங்குவதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கும் என்பதை நான் சொல்றேன்.
நிச்சயமாக எனக்கு மக்கள் வாக்களித்தால் அவர்கள் சுகமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்வதற்கான எல்லா அடித்தளங்களையும் நான் செய்வேன். கூவத்துடைய வடக்கு பக்கத்தில் அமைந்ததுனாலே அது வடசென்னை அப்படின்னு பெயர் பெற்றது. ஆனால் அங்கே இன்னும் நிறைய மக்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இடங்களில் அரசுடைய உதவியும் பொதுமக்களுடைய உதவியும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உதவியும் தேவைப்படுது. அவங்களை கை தூக்கி விட வேண்டிய பொறுப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜனநாயக திருவிழாவில் யார் வெற்றி பெற போகிறீங்க இல்லை அப்படின்றது தாண்டி எல்லாரும் மக்கள் பணியில் எடுக்கணும். குறிப்பாக அவங்க மூவருக்கும் நியூசைட்டின் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப கண்ணியமான முறையில் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். மற்ற வேட்பாளர்களுக்கும் எனது நன்றி.